Hi friends, welcome to Harinimoni Netcafe. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா PF ஆபீஸ்ல வந்திருக்க வேகன்சி பத்தி தான் நம்ம ஃபுல் டீடைல்ஸா பார்க்க போறோம். ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு டீட்டெயில் பார்க்கலாம். இப்போ பணி விவரங்கள் பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்துடலாம். சோசியல் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் மற்றும் ஸ்டெனோகிராஃபர் போஸ்டிங்க்கு வந்து இப்போ போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சம்பள விவரம். இதில் வந்து தேர்வு செய்யப்படுற ஒவ்வொரு நபருக்கும் மாதம் வந்து 25,500 92,300 வரை மாத சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வயது வரம்பு பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிற விண்ணப்பதாரர் 18 முதல் 27 வயது சொல்லியிருக்காங்க. மேலும் வந்துட்டு ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சலுகைகள் இருக்குது, அது ஃபுல் டீட்டெயில் பார்த்துக்கோங்க. அடுத்து விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்கன்னா 700 ரூபாய் வந்து கட்டணம் சொல்லியிருக்காங்க. இதில் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூஎஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனு இவங்களுக்கான கட்டணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கு தேர்வு செய்கிற முறைகள் பற்றி பார்ப்போம். இதுக்கு வந்து தேர்வு செய்யப்படும் முறை எப்படின்னு பார்த்திங்கன்னா கணினி அடிப்படையில் வந்து தேர்வு வைப்பாங்க, மற்றும் கணினி தட்டச்சு இந்த டைப்பிங் டெஸ்ட்டு வைப்பாங்க, மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வச்சு இதில் செலக்ட் பண்ணுவதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒன்று ஆன்லைன் மூலம் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 27/3/2023 ஆரம்பித்து லாஸ்ட் டேட் வந்து 26/4/2023 முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். இப்போ இந்த வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். recruitment.nta.nic.in வெப்சைட்டில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு சில போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க. இதில் 6வது பிளேஸில் பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஆஃபீஸ்க்கான போஸ்டிங் இது கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 போஸ்டிங் இது வரும். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு 2 போஸ்டிங்க்குமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னும் போது ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து சைடில் வந்துட்டு அப்ளை ஆன்லைன் சொல்லிட்டு 2 போஸ்டிங்க்குமே தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ எந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து அப்ளை ஆன்லைன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ பேஜ் வந்து ஒன்று ஓப்பன் ஆயிடும். அந்த பேஜில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா இல்லை இன்னமேல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்துட்டு அதில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் வந்து அதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. வந்து 3 ஸ்டெப் வரும். ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம், வந்து தேர்டு வந்து ஃபீஸ் பேமெண்ட்டு. ஃபீஸ் பேமெண்ட்டு இருக்கவங்க மட்டும் பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் பாஸ்வேர்டு வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி பாஸ்வேர்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி செக்யூரிட்டி கோடு வரும், அதுக்கு வந்துட்டு எந்த மாதிரி க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்து கீழே வந்து கீழே அக்ரி கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டீங்க, ப்ராசீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து கேண்டிடேட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து, அது போக உங்களோட ப்ரூஃப் ஏதாவது கேட்டிருப்பாங்க, அது நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆதார் கார்டு செலக்ட் பண்ணுறீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் வந்து கீழே வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, பர்மனண்ட் அட்ரஸ் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. அடுத்து வந்து உங்களோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. அடுத்து வந்து பாஸ்வேர்டு வந்து நாங்கள் உங்களை க்ரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதில் ஸ்பெஷல் கேரக்டரு, கேபிட்டல் லெட்டர் 1, இந்த மாதிரி வந்து கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து செக்யூரிட்டி க்வெஸ்சன் ஒன்று கேட்டிருப்பாங்க, அதாவது அதுக்கு செலக்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் வந்து நீங்களாக சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு வந்து கேப்சா கோடு கொடுத்து சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு வந்து லாகின் பேஜ் வந்து திரும்ப ஓப்பன் ஆயிடும். அந்த லாகின் பேஜில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து உங்கள் மொபைலுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும், அந்த நம்பர் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்சா கோடு கொடுத்துட்டு சைன்இன்ற ஆப்ஷன் கொடுத்துடலாம். கொடுத்தா இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து இதே மாதிரி தான் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க, அது ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணி முடிச்சுட்டு
அடுத்து வந்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் இருக்கவங்களுக்கு பேமெண்ட் மோடு போகும், இல்லைன்னா டைரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொடுத்து உதவு மட்டும் உதவியில்லை, நல்ல தகவலே பயந்து உதவும் உதவி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.